நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அது பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்குடை அடுத்த இறையமங்கலம் பகுதியை சேர்ந்தவர் தான் செந்தில் இவரது மனைவி தான் வனிதா என்கிற சோபனா இவர் திருச்செங்கோட்டில் உள்ள சுபானா என்ற பியூட்டி பார்லரில் உதவியாளராக கடந்த பத்து ஆண்டுகளாகவே வேலை பார்த்து வந்துள்ளார் சோபனாவுக்கு இரு மகன்கள் உள்ள நிலையில் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை வேலைக்கு புறப்பட்ட இவர் தனது மகன் பிறந்த நாளுக்கு துணிகளை வாங்கிக் கொண்டு வருவதாக கூறிச் சென்றவர் மாயமானார் ஊருக்கு வரும் கடைசி பேருந்தை தவறவிட்டு விட்டதால் தனக்கு தெரிந்த ஒருளுடன் காரில் வருவதாக வீட்டில் உள்ளவரிடம் தகவல் தெரிவித்தவர் வீடு திரும்பவில்லை இதனால் இருபதாம் தேதி காலையில் மௌசி மவுசி காவல் நிலையத்தில் புகாரும் அளிக்கப்பட்டது இந்நிலையில்தான் திருச்செங்கோடு அருகே பள்ளிப்பாளையம் பகுதியில் உள்ள குட்டையில் அழுகிய நிலையில் ஊழியரான சோபனா சடலமாக கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது அருகே உள்ள மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கு காட்டில் சோபனா மகனுக்கு வாங்கிய துணிகள் மற்றும் சாக்லேட்டுகள் இருந்துள்ளன இவரது கைப்பையில் அஹ் விடப்பாளையம் பகுதியில் சாலையோரத்திலும் கண்டெடுக்கப்பட்டது இந்த பொருட்களை கைப்பற்றிய போலீசார் சோபனா கொலை செய்யப்பட்டு இருக்கலாம் என்ற கோணத்திலும் விசாரணையை முன்னெடுத்தனர் மௌலசி காவல்துறையினர் சடலத்தை கைப்பற்றி பிணக்குருவுக்காக திருச்செங்கோடு அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைத்தனர் அவர் அணிந்திருந்த நகைகள் எதுவுமே திருடப்படவில்லை என்பதால் நகைக்காக கொலை செய்யப்படவில்லை என்ற கோணத்திலும் விசாரணையை மேற்கொண்டனர் ஆய்வில் சோபனா பாலியல் பலாத்காரம் செய்யப்படவில்லை என்பதும் கழுத்து நிறுத்து கொல்லப்பட்டிருப்பதும் தெரியவந்தது இதன் அடிப்படையில்தான் போலீசார் நடத்திய விசாரணையில் சோபனா வேலை பார்த்து வந்த பியூட்டி பார்லர் கட்டிடத்தின் மேல் மாடியில் போர்வெல் அலுவலகம் அமைந்துள்ளது அங்கு சுரேஷ்குமார் என்பதுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதும் தெரியவந்தது சோபனாவின் செல்போன் அழைப்புகளை வைத்து போலீசார் நடத்திய விசாரணையில் சுரேஷ்குமாருடன் சோபனா பலமுறை பேசியுள்ளதும் தெரியவந்தது இதையடுத்து சுரேஷ்குமாரை பிடித்து விசாரித்த போது சோபனா கொலைக்கான மர்மமும் விலகியது சுரேஷ்குமாருக்கும் சோபனாவுக்கும் கடந்த ஆறு மாதமாக பழக்கம் இருந்து வந்துள்ளது அப்போது மலர்ந்த காதலால் அவ்வப்போது எல்லையும் மீறியுள்ளனர் இதேபோல சுரேஷ்குமார் மேலும் சில பெண்களிடம் பேசி வந்ததும் சோபனாவுக்கு தெரிய வந்துள்ளது சுரேஷ்குமாரிடம் இது குறித்து கேட்ட அவர் சண்டையிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் தான் கடந்த பத்தொன்பதாம் தேதி சுரேஷ்குமார் சோபனாவை தனது டூ வீலரில் அழைத்துக் கொண்டு ஊருக்கு வந்துள்ளார் வழியில் வேறு பெண்களுடனான தொடர்பு குறித்து சுரேஷ்குமாரிடம் மீண்டும் கேள்வி எழுப்பிய சோபனா கடுமையான வாக்குவாதமும் செய்துள்ளார் வாக்குவாதம் முற்றவே வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கிய சுரேஷ்குமார் சோபனாவை அடித்து அடிக்க அடித்து உதைத்துள்ளார் வெறிகொண்டு சோபனா சுரேஷ்குமாரின் கழுத்தை பிடித்து நெரித்ததால் மேலும் ஆத்திரமடைந்த அவர் சோபனாவின் கழுத்தை நெரித்து கொலை செய்து சடலத்தை அருகில் இருந்த குட்டையில் வீசியதாகவும் துணி மற்றும் பொருட்களை மரவள்ளி கிழங்கு காட்டுக்குள் வீசி எரிந்துவிட்டு தப்பியதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட சுரேஷ்குமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துள்ளனர் கொலையாளியான சுரேஷ்குமாருக்கு மனைவியும் இரண்டு மகன்களும் உள்ளது குறிப்பிடத்தக்கது தவறான உடல் சார்ந்த தேடல் என்பதும் விரிவிய விபரீத விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதற்கு இந்த கொலை சம்பவம் ஒரு சான்று உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க நன்றி